ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சோளக்காட்டை சுற்றி பார்த்தோம்ல, அந்த சோளக்காடு தான் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். சோளக்காடு முழுசாக அறுத்தாச்சு. இது வந்து ஆளுட்டா இருக்குல்ல, மிஷின் மூலமாக அறுத்துச்சு. மிஷின் வந்து நம்ம நெல் அறுத்து அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இது வந்து டிராக்டரில் முன்னாடி செட் பண்ணியிருக்கிற பிளேடு ப்ளஸ் ஒரு ரொட்டாவேட்டர் மிஷின் மாதிரி அதில் அறுத்தது. அறுத்த வீடியோவை நான் எடிட் எதுவும் பண்ண போகிறதில்ல, எடிட் பண்ணுறதுக்கு டைமும் கிடைக்காது. எடுத்து வச்சுருக்க வீடியோவை அப்படியே ஒவ்வொரு பார்ட்டாக அப்லோட் பண்ண போகிறேன். அதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேளா மரம், பனைமரம், வேப்ப மரம், இந்த மரமாக இருக்கிற இடத்துலலாம் சுத்தமாக வெட்ட முடியல டிராக்டர்னால். ஏன்னா கிட்ட போச்சுன்னா அதனோட பிளேடு இந்த மரத்தில் பட்டுச்சுன்னா கட் பண்ணிவிட்டுரும், மரத்தை கட் பண்ணிடும், இல்லைன்னா பிளேடு கட் ஆயிரும். பெரிய பெரிய மரத்துக்கிட்டையெல்லாம் போச்சுன்னா கண்டிப்பாக பிளேடு கட் ஆயிரும். சின்ன மரத்துக்கிட்ட போச்சு அப்படின்னா மரத்தை கட் பண்ணி விட்டுச்சுன்னா அந்த முள் மாடுகளுக்கு வாய்க்கு போயிடும். அதனால் மரத்துக்கிட்ட அதிகமாக ஓட்ட வேணும்னு சொல்லிட்டோம். அதனால் மரத்துக்கிட்ட இந்த மாதிரி விட்டுட்டாங்க. மரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற மாதிரி, இந்த வீடியோவில் இப்போ காட்டுற மாதிரி ஒரே நேராக போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பாட்டு கேட்டுச்சு. டிராக்டரில் டிரைவர் அண்ணா வந்து பாட்டு போட்டுட்டு வீடியோ ஓட்டிகிட்டு இருந்தார். அது ஒரு வேளை காப்பிரைட் ப்ராப்ளம் வருமானு தெரில, வந்தாலும் பரவாயில்ல. நான் எதுவும் மியூட் பண்ண போகிறதில்ல, நான் வந்து அப்படியே தான் அப்லோட் பண்ணணும். வந்துச்சுன்னா அந்த வீடியோ அப்படியே ஃபுல்லாகவே டெலிட் பண்ணி விட்ற வேண்டியதான். ஏன்னா மறுபடியும் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மறுபடியும் இதை அறுக்காமே வச்சுருந்தோம்னா தட்டு கெட்டு போயிடும். அந்த மாறி போச்சு, பதம் மாறி போச்சு அப்படின்னா மாடு ஒழுங்காக சாப்பிடாது. நீ மழை பெய்யாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அறுத்தாச்சு. மறுபடியும் மழை பெஞ்சிச்சுன்னா தட்டு வந்து ரொம்ப கரையோன்னு போயிடும். காடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 20 நிமிஷத்தில் அறுத்தாச்சு. ஒரு மூட்டை சோளம் போட்டது, ஒரு மூட்டை மீன்ஸ் 100 கிலோ சோளம் விதைச்சத குயிக்காகவே, அதாவது 3.5 மணி நேரத்தில் அறுத்தாச்சு. இதே மரம் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் குயிக்காக அறுத்துருக்கலாம். அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா குருவியெல்லாம் நமக்கு தீவனம், அதாவது சோளத்தையெல்லாம் வெட்டிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நிறைய பறந்துச்சு. தூக்குணாங்குருவி, அளவனாங்குருவி, கிளி, மயில் எல்லாமே பறந்துச்சு. இப்போ உங்களுக்கு வீடியோவில் அப்பப்போ அதுலேயும் தெரிஞ்சிருக்கும், இப்போவும் தெரியும் சிட்டுக்குருவி இந்த மாதிரி இதெல்லாம் பறந்துட்டு போகிறது. நம்ம வந்து அதுக்கெல்லாம் எப்போவுமே தீங்கு விளைவிக்கணுங்கிறது இல்லை, அதனால தானே மரத்து எல்லாம் கூட அழிக்காமல் வச்சுருக்கோம். மரத்தை அழிச்சிட்டோம்னா ஆடு வந்துச்சுனாலும் நிழல் எல்லாம் போயிடும், அதனால் மரத்தை வச்சுருக்கோம். அன்றைக்கி உங்களுக்கு தூக்குணாங்குருவி கூடு காட்டினேன், தெளிவாக கிட்ட போய் காட்ட முடியல. இப்போ அருங்க, 2 கூடு மட்டும் இருக்கு, ஒரு கூடு ஃபினிஷ் பண்ணாமல் பாதியில் இருக்கு, இன்னொரு கூடு ஃபினிஷ் பண்ணிருச்சா பண்ணலன்னு தெரியல. அன்னைக்கு பார்க்கும்போது சின்ன கூடாக இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு டெவலப் பண்ணி பெருசாக தான் இருக்குது, ஆனால் டெவலப் பண்ணிருச்சா என்னென்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அந்த வீடியோ பார்ட் பார்ட்டாக ஒரே இதாக போட்டு ஒரே பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சிட போகிறேன், நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ வந்து சன்செட் ஆகிட்ருக்கு, உங்களுக்கு அந்த சன்செட் ஆகிறதையும் இப்போ காமிச்சிட்றேன். சூப்பராக இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு தெரிகிற வியூ வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஜூம் பண்ணி காட்டுறேன், நான் பிக்சர் உடையுது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.
இந்த வீடியோ அப்படியே ஒவ்வொரு பாட்டாக போட போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற தென்னை மரத்துக்கு மேலே வந்து அப்படியே வட்டமாக இருக்குது, அந்த சூப்பராக இருக்குது சன்செட் ஆகிறது. நம்ம சன்ரைஸ் தான் ஒழுங்காக பார்க்க முடியாது, சன்செட் வந்து சூப்பராக இருக்கும்.